வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததியின் மூலமாக மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வு. ஒரு ஜாதகருடைய கேள்வி வந்து, அவங்க பொண்ணுக்கு வந்து குழந்தை பிறக்கும் காலம் எப்போது அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வியாக இருந்தது. ஜாதகியோட பிறப்பு லக்னம் வந்து விருச்சிக லக்னம். தற்போது ஏஎல்பி லக்னம் அவங்களுக்கு வந்து கும்பம். ஏஎல்பி லக்னம் கும்பம், லக்னத்தில் சனி பகவான், ரிஷபத்தில் கேது, சிம்மராசியில் சந்திரன், கன்னியாராசியில் சூரியன், குரு, சுக்கிரன், துலாம் ராசியில் செவ்வாய், புதன், விருச்சிகத்தில் ராகு. இப்போ அவங்களுக்கு ஏஎல்பி லக்ன புள்ளி வந்து சதயம் இரண்டாம் பாதம் போயின்ட்டுருக்கு. சதயம் இரண்டுங்கிறது D9 ஏஎல்பிக்கு பன்னிரெண்டாம் பாவத்தில். அப்போ அந்த ஜாதகியோட தாயார்கிட்ட கேட்டோம், அவங்க வந்து குழந்தைக்குண்டான முயற்சியாக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஏதாட்டி எடுத்துகிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட கேட்டோம். அவங்க ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதேமாரி ஏஎல்பிக்கு ஐந்தாம் அதிபதி புதன் வந்து, அவர் 5-க்கும் 8-க்கும் அதிபதி புதன் வந்து 9-ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாரு பாக்யஸ்தானத்தில். இந்த புதன் வந்து வாங்கிய சாரநாதன் வந்து ராகுச்சாரம் வாங்கியிருக்கிறாரு. இந்த கோச்சாரத்தில் ராகு வந்து இப்போ ரிஷபத்தில் இருக்கிறாரு. அவர் மேஷத்துக்கு வரும்போது கண்டிப்பாக இவங்களோட முயற்சி, குழந்தைக்குண்டான முயற்சி வந்து பலிதமாகும் ஒரு காலம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு D9 மாற்றம் அப்படிங்கிறது நடக்கணும். ஏன்னா இப்போ சதயம் 3-ஆம் பாதம் இயங்கும்போது D9 ஏஎல்பி லக்னத்துக்கே வரும். அப்போது இவங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜாதகருக்கு சொன்னோம் நாங்கள். இந்த D9 மாற்றம்ங்கிறது நவம்பர் 22 நடக்கிறது. ஸோ அந்த காலகட்டங்களில் இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய காலமாக அமையும் அப்படிங்கிறத இந்த ஜாதகருக்கு பலனாக கூறினோம். அவங்களுக்கு பரிகாரங்கள் கூறப்பட்டது. அவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு அவங்க அதை செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த ஜாதகிக்கு விரைவில் குழந்தை பிறந்து தாயும் சேயும் நலமுடன் வீடு திரும்ப நம்ம வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம். நன்றி.